ஃபிக்ஸ்லாலி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் என்ன சொல்லி தரப்போகிறேன்னா, எப்படி வந்து இந்தியன் ஆர்மி செலெக்ஷனுக்காக ஆன்லைனில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிற சொல்லி தரப்போகிறேன். இதில் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு செக்ஷனாக சொல்லி தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து உங்கள் தகுதிக்கு, உங்கள் கல்வி தகுதிக்கு ஏற்ற வேலையை வந்து அவைலபிலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ண சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால், எப்படி அப்டேட் பண்ணால், உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எப்படி என்ட்ரி பண்ணால், எப்படி வந்து அப்ளை பண்ணணும் சொல்லி தரப்போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட் செக்ஷன் வந்து அவைலபிலிட்டி செக். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய யூஆர்எல் joinindianarmy.nic.in. இந்த வேர்ட் அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதுமானது. அப்புறம் வந்து ஒரு கேப்சர் வெரிஃபிகேஷன் பேஜ் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிரும். இது வந்து மனுஷனாக மிருகமானு டெஸ்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட். நீங்கள் மனுஷனாக மிருகமானு செக் பண்ணுற ஒரு டெஸ்ட். ஏன்னா மனுஷனால் மட்டும்தான் இந்த நம்பரை பார்த்து கீழே டைப் பண்ண முடியும். ஓகே, மிருகங்களால் டைப் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிடுங்க. 5184-8102 கொடுத்து என்டர் வெப்சைட் கொடுத்ததுமே அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும். சைட்டு ஒரு எரர் காட்டுது. ஸோ திரும்ப ஒருக்கா கூட அந்த கேப்சா என்ட்ரி பண்ணோம். எப்போவும் இந்த மாதிரி வராது எரர். நான் இந்த டைமும் வந்து வந்துடுச்சு. ஸோ இது வந்து என்னோட பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே, இந்த பேஜ் வந்து ஹோம் பேஜ் வந்துடுச்சு. இந்த ஹோம் பேஜில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, வந்து உங்கள் அவைலபிலிட்டி செக், நீங்கள் உங்கள் கல்வி தகுதி ஏற்ற வேலை இருக்காங்க, அது ஆஃபீஸர் செக்ஷன் செலெக்ஷனில் போய் அது ஒரு டாப் டவுன் லிஸ்ட் வரும். டாப் டவுன் லிஸ்ட்டில் எலிஜிபிலிட்டி கிளிக் பண்ணணும். ஓகே, எலிஜிபிலிட்டி பேஜில் இங்கே உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு எடுத்துருப்பாங்க. உங்கள் டேட் ஆஃப் ஸோ ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக கொடுத்துருக்கணும். அப்புறம் வந்து ஜெண்டர் நீங்கள் ஆனால் பண்ணால், தென் குவாலிஃபிகேஷன் இதுவரை படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்புறம் படிச்சுட்ருக்கீங்கன்னா அப்பியரிங் இல்லைன்னா பாஸ்ட்டு. அப்புறம் வந்து மேரிட்டியல் ஸ்டேட்டஸ், நீங்கள் கல்யாணமானவரா இல்லை ஸோ அன்மேரிட் அதில் கொடுத்துருங்க. கல்யாணம் ஆச்சுன்னா வந்து மேரிட் கொடுத்துருங்க. ஓகே, என்சிசி சர்டிஃபிகேட் வந்து எந்த இதெல்லாம் இருக்குதுன்னு ஏபி அப்படி கொடுத்துருப்பாங்க இல்லை அது இருக்கான்னு. ஓகே, அப்புறம் செக் அவைலபிலிட்டி அந்த பட்டனை கிளிக் பண்ணதுமே உங்கள் தகுதிக்கேற்ற வேலை வந்து இங்கே இருக்கான்னு பார்ப்பாங்க. யூஆர் நாட் எலிஜிபிள். அப்புறம் வந்து பிடெக் பிஆர்க்கு இவங்களுக்கு இருக்கான்னு பார்க்குறேன். இவங்களுக்கு ரெண்டு கேட்டகரியில் இருக்குது. ஒன்று ஷார்ட் சர்வீஸ் மேன் கமிஷன் டெக் மேன் ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் 20-27 அடி இருக்கணும். ஓகே, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அது டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். இதான் வந்து உங்களுக்கு. ஸோ உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை வந்து அவைலபிலிட்டியாக இருக்காது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணணுன்னா, ஆன்லைன் ப்ராசஸில் அப்ளை பண்ணால் உங்களை ஆன்லைன் அக்கௌண்ட் ஒன்று வேணும். அந்த அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஹோம் போல போங்க. ஹோமில் போனதுக்கப்புறம் ஆஃபீஸர் அப்ளை என்ட்ரி லாகின் இருக்கும். ஸோ இதில் ஒரு லாகின் பேஜ் வரும். வேணால் வந்து இந்த ஷார்ட்கட்டு வந்து இந்த அட்ரஸை நீங்கள் டைப் பண்ண போகும், ஜாயின் இந்தியன் army.nic.in/alpha/login.htm கொடுத்தாச்சுன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு இது இருக்கும். ஓகே, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் பண்ணதுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எல்லாமே சுயநினைவில் தான் எழுதி அப்ளை பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பாங்க, நான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன் எல்லாமே. ஸோ இதை வந்து படித்து பார்க்குற அவசியம் கிடையாது. ஸோ எல்லாமே படித்து பார்க்குறது பெட்டர். ஓகே, கரெக்டான டேட்டா பர்த்து கொடுக்கணும், என்னெல்லாம் கொடுக்கணும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ படித்து பார்த்துட்டு கன்னியூ கொடுக்கலாம். கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். ஸோ இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கேண்டிடேட் நேம்ஸ், உங்கள் நேம் நான் வந்து இங்கே ஃபிக்ஸ் லேர்னிங் கொடுக்குறேன். எங்கள் ஃபாதர் நேம் டாக்டர் லேர்னிங். அப்புறம் இந்த சிவப்பு கலரில் ஒரு மாதிரி டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லை, இது வந்து கம்பல்சரி. ஸோ இந்த எங்கெல்லாம் சிவப்பு கலர் தெரியுதோ அங்கே வந்து கண்டிப்பாக அந்த அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். மற்ற இடங்கள்ல ஃபில் பண்ணணும் அவசியம் கிடையாது, உங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும்தான். ஓகே, ஸோ சிவப்பு போல பார்த்து நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. உங்கள் டம்மி டேட் ஆஃப் பர்த், தென் கல்யாணம் மேல் ஆர் ஃபீமேல், கல்யாணமானவரா ஆகாதவரா, உங்கள் மொபைல் நம்பர், ஒரு உங்களோட 10-digit மொபைல் நம்பர், அப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ், அப்புறம் உங்கள் செக்யூரிட்டி கொஸ்டின், ஒரு கொஸ்டின் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆன்சர். கொஸ்டினுக்கு ஈக்குவல்ட்டாக ஆன்சர் இருக்கக்கூடாது. ஓகே, அப்புறம் வந்து உங்களோட நீங்கள் 10th வந்து ஸ்டேட் போர்டாக மெட்ரிகுலேஷனாக சிபிஎஸ் அப்படி இருக்கு, நிறைய இது இருக்குல்ல ரகங்கள், அதில் நீங்கள் மோஸ்ட்டாக வந்து அதே மாதிரி ஸ்டேட் போர்டில் நிறைய இருப்பாங்க. ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்னு அது அங்கே சூஸ் பண்ணிட்டா போதும். அப்புறம் எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடு,
அப்புறம் மெட்ரிகுலேஷன் டென்த் சர்டிஃபிகேட் அந்த எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பரை வந்து இங்கே என்ட்ரி பண்ணோம். அப்புறம் வந்து மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கடைசியாக வந்து எது வரைக்கும் படிச்சிங்கன்னு, ஸோ அது அப்புறம் பாஸா இல்லை பண்ணிகிட்ருக்கீங்களா, பாஸ்னா பாஸ் அப்புறம் என்றைக்கு வந்து படிக்க தொடங்குனீங்கன்னு, என்றைக்கு வந்து ஜாயின் பண்ணீங்க அந்த கோர்ஸுக்கு அந்த டேட்டு, அப்புறம் வந்து பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டில் என்ன கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டு தான் நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுக்கணும். ஓகே ஸோ நான் இப்போ சாம்பிளுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கேரக்டரில் தான் இருக்கணும். ஒரு எரர் காட்டுது பார்த்தீங்கன்னா. ஓகே அப்புறம் நீங்கள் மனுஷனாக இருக்காங்க மாதிரி ஒரு டெஸ்ட்டு, இது வந்து சொல்லி தரேன் அவசியம் கிடையாது, இது அப்படியே டைப் பண்ணி சேவ் கொடுத்தோமே அவங்கள அக்கௌண்ட் ரெடி ஆயிரும். ஓகே அக்கௌண்ட் ரெடி ஆனதும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். எங்கே லாகின் பண்ணால், ஹோமில் போய் ஆஃபீஸர் அப்ளையர் லாகின் இருக்கும். இதில் வந்து உங்களோட யூசர் நேம் ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால என்னோட இமெயில் அட்ரஸை நான் கொடுக்குறேன். ஓகே இப்போ பாஸ்வேர்ட், அப்புறம் நீங்கள் மனசு நம்பர் இருக்கணும் உள்ள டெஸ்ட். ஸோ அதில் நீங்கள் பாஸ் ஆகிறீங்க கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்து கரெக்டாக கொடுங்க 5104. ஸோ லாகின் கொடுத்ததுமே அங்கே பேஜுக்கு அப்படி போயிடும். ஓகே இது லாகின் ஆனதுமே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் அப்படியே இருக்குங்க, என்ன கொடுத்துருக்கீங்களோ அப்டேட் கொடுக்கணும், ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்தால் அப்டேட் கொடுங்க. அப்புறம் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் வந்து உங்கள் அட்ரஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ். இதில் வந்து உங்கள் அட்ரஸ், சிட்டி, டவுன், ப்ரெசன்ட் அட்ரஸ். இப்போ நீங்கள் எங்கள் சிலர் வந்து வாடகை இருப்பாங்க, சிலர் சொந்த வீடு இருக்கும். ஸோ சொந்த வீட்டு அட்ரஸாக பெர்மனன்ட் அட்ரஸும் வாடகை வீட்டு அட்ரஸை ப்ரெசென்ட் அட்ரஸ்லேயும் கொடுத்து சேவ் கொடுக்கலாம். அப்புறம் வந்து ஹிஸ்டரி ஆஃப் அப்ளிகேஷன், ஹிஸ்டரி ஆஃப் அப்ளிகேஷனில் என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணதும் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லாம் வந்து ஹிஸ்டரியில் இருக்கும். சேஞ்ச் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ளை ஆன்லைன், இப்போ நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறது, உங்கள் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா கீழே இங்கே லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க் மூலமாக நீங்கள் டேட்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லைனா வந்து ஹோம் மூலமாக நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரெகுலராக வந்து இந்த சைட்டை நீங்கள் விசிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்குரல் ஆகிட்ருக்கு, பார்த்தீங்களா ஸ்குரல் ஆகிட்ருக்கா டாப்பில், அட்மிட் கார்டு ஃபார் பிஎஸ்சி நர்சிங் ஜிஎன்எம் 2010 டெஸ்ட். இதில் வந்து வி வால், இதில் வி வால் கொடுத்தாச்சுன்னா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் ஆன்லைன் அக்கௌண்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் சிம்பிள். ஸோ ஃபிக்ஸ் லேண்ட் நண்பர்கள் உங்களுக்கு எளிய முறையில் நிறைய விஷயங்கள் செலுத்திருந்தது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க, இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். அதுவரை உங்களோட விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக.